ஒரு மனிதன் கபரிலே அடக்கப்பட்டவுடன் அவர்கள் செருப்புடைய ஓசையை கேட்கின்ற தூரம் திரும்பி போனவுடன் மக்களாம் திரும்பி போயிருவாங்களே உயிர் பறிக்கப்பட்டுருமே உயிர் பறிக்கப்பட்ட இல்ல உயிர் எப்படி பறிக்கப்படும் அவருடைய வேதனை என்றா என்பதெல்லாம் சக்கராத்துடைய அம்சங்கள் அடக்கப்பட்டு நம்ம அந்த இடத்துல இருந்து என்ன ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தூரம் போயிருவோம் தூரம் போனால் எங்கட கவலை என்ன எங்கட தந்தை மரணித்து விட்டார் எங்கட தம்பி மரணித்து விட்டார் எங்களது குழந்தை மௌத்தாகிட்டு இதான் எங்களுடைய கவலை ஆனால் அவருடைய முழு கவலையும் அதுவல்ல மரணிக்கின்ற அந்த செகண்ட் வரும் வரைக்கும் தான் குடும்பத்தை பற்றி கவலை இருக்கும் சொந்தத்தை பற்றி கவலை இருக்கும் அடே என் குடும்பங்களை எல்லாம் விட்டு போகிறேன் என்ற வேதனை இருக்கும் ஆனால் கபரிலே அடக்கப்பட்ட உடன் உயிர் பிரிந்த அந்த செகண்டோடு எங்கட குடும்பத்தோட உறவு முடிகிறது எங்களுக்கு தான் அவரை ஞாபகம் இருக்கும் அவர் மோசமானவராக ஒரு கெட்ட மனிதராக தவறு செய்தவராக நாங்கள் இருப்போம் என்றால் எங்களுக்கும் அவருக்குள்ள தொடர்பு முடிந்து விடுகிறது கபரில் அடக்கப்பட்ட நேரத்தில் நம்ம கொஞ்சம் தூரம் போயிட்டோமா நாங்கள் போய் முடிவதற்கு முன்னால் இரண்டு மலக்குமார்கள் அந்த இடத்திற்கு வருவார்கள் விளங்கிட்டா இரண்டு மலக்குமார்கள் வந்து என்ன கேட்பார்கள் அவரை இருப்பாட்டுவாங்க அந்த இடத்துல இருப்பாட்டுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள் இவர்கள் அவருக்கு ரூஹ் திருப்பி அனுப்பப்படும் உயிர் திருப்பி அனுப்பப்படும் இந்த உயிர் திருப்பி அனுப்பப்படும் என்று இருக்கிறதே இது மறுமை நாளில் எப்படி திருப்பி எடுக்கப்படும் அது மாதிரி அல்ல இது ஒரு வித்தியாசமான முறையில் அதை நான் விளங்கப்படுத்துறேன் நம்ம உயிர் போயிட்டு திருப்பி உயிர் திருப்பி அனுப்பப்படும் மறுமை நாளில் தான் ரெண்டாம் முறை தான் மூணாவது முறை ஒன்றும் இல்லை ஆனால் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் உயிர் திருப்பி அனுப்பப்படும் என்பது ஒரு வேறொரு தொடர்பு அதை நான் விளங்கப்படுத்துகிறேன் அந்த இடத்தில் அவருக்கு உயிர் திருப்பி அனுப்பப்பட்டு யுஜிலிசானி அவரை இருப்பட்டும் ரெண்டு ரெண்டு கேள்வி அல்லது மூணே மூணு கேள்வி அறிவிப்புகளை வரது பெரிய கேள்வியெல்லாம் இல்லை அந்த கேள்வியை நல்லா பாடமாக்கிட்டு போனீங்கன்னா பதில் சொல்லலாமு நினைச்சிடக்கூட விளங்கிட்டா அந்த இடத்தில் எங்கட சிந்தனைக்கு ஏற்ப கேள்வி கேட்கப்பட போவதில்லை நல்லா படிச்சு அவர் கேட்கிற கேள்விக்கு அந்த கேள்வியை நீங்க பாத்தீங்கன்னா மிக 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 இலகுவான ஒரு கேள்வி மன் ரப்புக முதலாவது கேள்வி என்ன உமது இறைவன் யார் அபூஜஹல்ட்ட கேட்டாலும் அல்லாஹ் என்று சொல்லுவான் அபூலஹப்ட்ட கேட்டாலும் அல்லாஹ் என்று சொல்லுவான் குர்ஆன் அல்லாஹ் சொல்றானா இல்லையா வானங்கள் பூமியை படைத்தது யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க அல்லாஹ் என்று சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க அப்ப அந்த இடத்துல என்ன எதிர்பார்க்கப்படுது தெரியுமா மன் ரப்புக உமது இறைவன் யார் என்ற கேள்வியின் மூலம் நீ யாரை வணங்கிக் கொண்டிருந்தாய் அதான் சில அறிவிப்புகள்ல வருது நல்ல மனிதனாக இருந்தால் அபுதுல்லாஹ அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருந்தேன் இந்த பதில் யாருக்கும் சொல்லுகிறாரு நல்லவர்களை தவிர அல்லாஹ்வை நான் வணங்கிக் கொண்டிருந்தேன் என்று பதில் சொல்லுவார்கள் இது யோசிச்சு சொல்ற பதில் அல்ல உங்களோட உள்ளத்திலிருந்து வர வேண்டிய பதில் நீங்க நல்ல மனிதராக இருந்தால் வரும் இந்த வார கஷ்டம் இருக்கிறதே அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோதனை என்று சொன்னார்கள் அது ரசூலுல்லாஹ் என்னோட விளங்கப்படுத்துறாங்க அன்புள்ள இரண்டாவது கேள்வி என்ன மா தகூலு ஃபி ஹாதர் ரஜுல் அல்லது மா குன்த தகூலு ஃபி ஹாதர் ரஜுல் இந்த மனிதரை பற்றி நீ என்ன சொல்லிக் கொண்டிருந்தாய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி கேட்கப்படும் நீ என்ன சொல்லிக் கொண்டிருந்தாய் நல்ல மனிதர் என்ன சொல்லுவாரு இவர் அல்லாஹ்வுடைய தூதர் இவர் அல்லாஹ்வுடைய தூதர் அவர் செய்திகளை சொன்னார் நாங்கள் நம்பினோம் அதை பின்பற்றினோம் என்று சொல்லுவோம் அன்புள்ள சகோதரர்களே இதுதான் கபரிலே கேட்கப்படக்கூடிய ரெண்டே ரெண்டு கேள்வி இந்த கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்லிட்டோம் என்று சொன்னால் அடுத்ததெல்லாம் எங்களுக்கு கிடைக்க போறதெல்லாம் நல்ல விஷயம் அதுக்கு மாற்றமாக நாங்கள் மாறி பதில் சொன்னோம் என்றால் எப்படி பதில் உனது இறைவன் யார் என்றால் எனக்கு தெரியாது உனது இவரை பத்தி நீ என்ன சொல்லிக் கொண்டிருந்தாய் மக்கள் எல்லாம் என்னமோ சொல்லிக் கொண்டிருந்தாங்க அதையே நானும் சொன்னேன் என்று பதில் சொன்னால் அவர் அதுக்கு பின்னால சந்திக்கக்கூடியவைகள் எல்லாம் மிக மோசமான தண்டனைகளும் மனதுக்கு கஷ்டமானவைகளும் ஆனால் இந்த பதிலை நீங்கள் நினைச்சு பாருங்க எங்களிடத்தில் இந்த பதில் ஒரு பெரிய ஒரு விஷயமா பதில் இலகுவா சொல்லலாமா இல்லையா இந்த தல்கீன் என்ற அந்த பிதத்தான அமல் வந்ததற்கு காரணம் இந்த இடத்தை சரியான முறையில் விளங்காமை இந்த இடத்தை சரியான முறையில் விளங்க சொல்லி பதில் அது கிடைக்காது நம்ம விளங்கி பாடமாக்கியெல்லாம் என்ன செய்யாது அந்த பதில் கிடைக்காது நாங்கள் நல்லவர்களாக வாழ்ந்திருந்தால் சிறந்தவர்களாக வாழ்ந்திருந்தால் மூமின்களாக வாழ்ந்திருந்தால் அந்த மனிதனுக்கு அந்த பதில் என்ன செய்யும் இயற்கையாக வரும் இயற்கையாக அது வரும் தூக்கத்தில் உள்ள ஒரு மனிதர் அவருடைய விஷயங்களை பேசுற நேரத்தில் உண்மையான மனநிலை தான் என்ன செய்யும் வரும்
தூக்கத்தோடு மனிதர் இருக்கிறாரு, அவர் எல்லா விதமான நடவடிக்கையும் அவர் செய்வாரு, ஆனா அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் உண்மையான செயல்பாடுகளா இருக்கு, அவர் சிந்தனையில வரக்கூடிய உண்மையான செயல்பாடுகளா இருக்கு. அது போன்று அவர் யோசிச்செல்லாம் பதில் சொல்ல மாட்டாரு, அந்த இடத்துல அவர் எப்படி வாழ்ந்தாரோ அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்வாரு, பதில் சொல்லுவார். இல்லை என்றால் தானே எல்லாரும் மாறி நல்ல பதில சொல்லிட்டு போயிருவாங்க. பதில் என்ன செய்வாரு, சொல்லுவார். கெட்ட மனிதராக வாழ்ந்திருந்தார், தவறாக பதில் சொல்லுவார். நல்ல மனிதராக, நல்ல வாழ்க்கையோடு நல்ல முறையாக வாழ்ந்திருந்த மனிதர் கேள்வி கேட்கப்பட்டால் சிறந்த முறையில் அந்த பதில். இது எவ்வளவு நேரத்தில் நடக்க போகுது தெரியுமா? நாங்கள் அடுத்த செகண்ட் மரணித்தால் இந்த விசாரணைக்கும் எங்களுக்கு இடையில ஒரு நாளும் இல்லை. அதை புரிந்து கொள்ளுங்க, அதான் மிக பயங்கரமான அம்சம். நானும் நீங்களும் மரணித்தால் இந்த விசாரணையை சந்திப்பதற்கு ஒரு நாள் இல்லை. ஏன்? மரணிச்ச உடனே நம்மளை குளிப்பாட்டி கவனிட்டு தொழுவித்து அடக்குவதற்கு ஒரு நாள் எடுப்பாங்களா? இல்லை. அடக்கி நம்ம பிரிஞ்சிட்டோமா, கேள்விக்குரிய மலக்குமார்கள் வந்து விடுவார்கள். எனவே மரணம் எங்களுக்கு அண்மையில் தான் இருக்கிறது, விசாரணை மிக அண்மையில் தான் இருக்கிறது, பயங்கரம் நம்மளுக்கு மிக அண்மையில் தான் இருக்கிறது. இந்த விசாரணை முடிந்தவுடன் அவர் நல்லவராக இருந்தால் முதன் முதலாக நரகம் காட்டப்படும். ஏன் காட்டப்படும்? இதுதான் நீங்கள் போக இருந்த இடம். அது மட்டுமல்ல, மக்கூமினார் நரகத்தில் அவர் போக இருந்த இடம் காட்டப்படும். நரகத்தில் அவர் போயிருந்தா எந்த இடம் என்று அந்த இடம் என்ன செய்யப்படும்? காட்டப்படும். நீ இந்த இடத்தான் போக இருந்தாய், நீ செய்த நன்மைகளின் காரணமாக உங்களுக்கு சொர்க்கம் என்னது வழங்கப்பட்டிருக்கிறது. தீய மனிதராக இருந்தால் சொர்க்கம் காட்டப்படும். அல்லாஹு தஆலா எங்களை அந்த மனிதர்களில் ஆக்கிவிடக் கூடாது. சொர்க்கம் காட்டப்படும், நீங்கள் போக இருந்த இடம் இது. இந்த வார்த்தைக்கு தானே நான் சொல்லுகின்ற நேரத்தில் வேணுமென்றால் ஒரு செய்தியாக இருக்கலாம். கபருடைய விசாரணை நேரத்தில் நீங்கள் போக இருந்த இடம் இது என்ற வார்த்தைக்கு தானே உலகத்திலே அது போன்ற ஒரு வேதனையான வார்த்தை இருக்காது. உலகத்திலேயே அது போன்ற ஒரு வேதனையான, கண்ணீரான, கவலையான ஒரு வார்த்தை இருக்க முடியுமா? நீங்க போக இருந்த இடம் இது. யாலைத்தனி குந்து துராபா, யாலா நான் மண்ணாக போயிருக்க கூடாதா என்று சொல்லக்கூடிய ஒரு மனநிலையில் உள்ள இடம் தான் அது. நீங்கள் போக இருந்த இடம் இது, இப்ப நீங்க போக போற இடம் இது, இந்த நரகம் என்று அந்த இடத்தில் காட்டப்படும். காஃபிருக்கு அப்படி காட்டப்பட்ட பின்னால், அதாவது ஒரு ஆயுதத்தால் கடுமையாக அவருடைய செவிப்பறையில் அறையப்படும். அந்த சத்தத்தை இந்த உலகத்தில் மனித ஜின் வர்க்கத்தை தவிர மற்ற அனைவர்களும் செவிமடுப்பார்கள், மற்ற அபிமர்களும் செவிமடுப்பார்கள் என ரசூலுல்லாஹி, அதை மற்ற அனைத்து மிருகங்கள் மற்ற உயிரினங்கள் எல்லாம் செவிமடுக்கும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நல்ல மனிதராக இருந்தால் நீங்கள் என்னது இங்கே உறங்குங்கள், ஒரு புது மாப்பிள்ளை உறங்குவது போல உணர்வு, அதாவது உறங்குங்கள், கபர் விசாலமாக்கப்படும், சொர்க்கத்துடைய வாசல் அவரை நோக்கி திறக்கப்படும். ஒரு நல்லதொரு உறக்கம் என்ன செய்யும் அவருக்கு கிடைக்கும். அந்த சொர்க்கம், அந்த கபரே அவருக்கு சொர்க்கம் போன்று என்ன செய்யும் இருக்கும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்.